கல் முன்ன பாரு முன்ன பாரு கேபிள் டிவி பின்ன பாரு பின்ன பாரு பெப்சி கோலா பொண்ணு பாரு பொண்ணு பாரு மைக்கேல் ஜாக்சன் என்ன பாரு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம தக்காளி தொக்கு எப்படி பண்றதுன்னு நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாம். கடாய் ஹீட் ஆன உடனே ஒரு 2 ஸ்பூன்ஸ் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆகட்டும். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 கை நிறைய கருவேப்பிலை. கடுகு நல்லா கொதிச்சு இப்போ நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். வெங்காயம் கூட நம்ம பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 பச்சை மிளகாய் பெரிய பெரிய பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். தொக்குக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் கண்ணாடி மாதிரி வரணும், அதை வெயிட் பண்ணுங்க. இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் 3 தக்காளி ஆட் பண்ணுறீங்கன்னா குட்டிக்கிட்டே கட் பண்ணிடுச்சு. தக்காளி இந்த ஸ்டேஜ்ல நம்ம மசாலா தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள். நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கோம், ஸோ நான் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி. நான் 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது டிஃபன் இடத்துல தொட்டு சாப்பிட்லாம், சூடாக சாதத்தை போட்டு சாப்பிட்லாம். கொஞ்சம் நான் சிம்லேயே இருக்கட்டும். 1 2 ஸ்பூன்ஸ் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ரசிமில் வச்சு நல்லா வேக விடுங்க. தக்காளி நல்லா வெந்து வரட்டும். உப்பு கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். உப்பு காரம்லாம் பார்த்துக்கோங்க. இன்னொரு 2 மினிட்ஸ் நம்ம மூடி வச்சுக்கலாம். இப்போ ஒரு 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எண்ணெயில் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா 1 கை நிறைய கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. நம்ம இறக்கிடலாம். இதை கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சூடான சாதத்துக்கு, இட்லிக்கு, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நமக்கு காம்பினேஷன் கரெக்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய் பாய்.